உருளைக்கிழங்கு இப்போ நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட ஒரு கூடிய ஒரு உணவாக மாறிடுச்சு எல்லாத்துலையுமே நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம வட இந்தியாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவங்களே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காய்கறி கடைக்கு போனால் வெங்காயம் தக்காளி எவ்வளோ வாங்குவாங்களோ அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா இல்லை அதுக்கு சமமாகவே உருளைக்கிழங்கு வந்து வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க ஸோ தமிழ்நாட்டிலையுமே எல்லாத்துக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ குழந்தைகளுக்குமே உருளைக்கிழங்கு வந்து அதிக அளவில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கீரைக்கிழங்குல வந்து நிறைய வந்து கலப்படம் ஆயிடுச்சு நிறைய வந்து ஜெனட்டிக்காக அவங்க மாத்துறாங்க முன்ன போல டேஸ்ட் இல்லை அப்படின்ற நிறைய குறைகள் இருந்தாலும் நாளுக்கு நாள் உருளைக்கிழங்குடைய வரத்து அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கான பிரியர்களும் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போறாங்க இப்போ எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இது எல்லாமே தான் சண்டை போட்டுக்கிறாங்க பொதுவாக உருளைக்கிழங்கு எந்த நாட்டில் அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் முதல் இடத்துல உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்குது அதன் பிறகு பார்க்க போனால் வெஸ்ட் பெங்கால் ஆனது இருக்குது ரெண்டாவது தான் வெஸ்ட் பெங்கால் இப்போது ஒரிசாவாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் இந்த மூன்று மாநிலங்களுமே வெஸ்ட் பெங்கால் கிட்டே இருந்தால் உ உருளைக்கிழங்கை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க திடீர்னு வந்து வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்லிட்டாங்கன்னா உருளைக்கிழங்கினுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகுது உருளைக்கிழங்கு நாங்கள் தான் வந்து விளைவிக்கிறோம் எங்கள் மாநில தான் விளைவிக்குது ஆனா அதனுடைய ரேட் ஆனது எங்கள் மாநிலத்திலே ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இதுக்கு அவங்க சொல்லியிருக்க ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில மக்கள் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய மாநிலத்தில் தான் இது விளையுது ஆனால் எதுக்கு எங்களுக்கே இவ்வளோ ரேட் அதிகமாக ஆக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விவசாயிகள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க நிறைய கன்சியூமர்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது ஸோ அதனால் வந்து எங்களுடைய சுவை சுய தேவைக்கு எங்களுக்கு எவ்வளோ வேணும் வேணுமோ நாங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதப்புனா ஸ்டாப் பண்ண மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போ ஒரு தக்காளி வெங்காயம் எப்படி நம்ம ஒரு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம் இல்லையா அப்போ வாங்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது நடக்கும் வந்து இந்த சுங்கச்சாவடியில் செக் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரிசாலையும் ஜார்க்கண்ட் இந்த பார்டரில் எல்லாமே நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கொண்டு போகிற லாரிகளை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நிறுத்திட்டதுனால இந்த சைடு இருக்க வியாபாரிகளும் சரி மக்களும் சரி ரொம்ப பெருமளவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கத்தாவில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிக அளவில் ஒரு பிரியாணியில் கூட உருளைக்கிழங்கு இருந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்ற நிலைமையில் தான் அங்கே எல்லாருமே வந்து உருளைக்கிழங்கு பிரியர்களாக இருப்பாங்க ஸோ இப்போ உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ற பட்சத்தில் எல்லாருமே அதாவது இந்த மூன்று மாநிலங்களுமே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதங்க அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் இருக்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பானர்ஜிகிட்டேயும் இந்த கோரிக்கையானது ஒடிசால இருந்து போயிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அதுக்கும் அவங்க வந்து பெருசாக செவி சாய்க்கலை எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் மினிஸ்டர் சொல்லியே செவி சாய்க்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உருளைக்கிழங்கு வந்து முதலில் அதிகமாக விளையக்கூடிய மாநிலமாக வந்து உத்தர் பிரதேஷ் தான் இருக்குது உத்தரப்பிரதேசில் வந்து ரொம்ப அதிக அளவில் விளைவிப்பாங்க இப்போ ஒடிசாவில் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்படின்னு அங்கே இருந்து இதை வந்து நாங்கள் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் கேட்க மாட்டோம் நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இது எல்லாமே உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷத்தான் தான் நாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்போது வெஸ்ட் பெங்காலில் இருந்து இந்த மூன்று மாநிலங்களுக்கும் வரக்கூடிய அந்த உருளைக்கிழங்குகளுடைய வரத்தானது குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக அது கொஞ்சம் சருக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பக்கத்து மாநிலமாக இருக்க இங்கே வந்து வாங்கும் போது இவங்களுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது போக்குவரத்து செலவு அப்படின்றது வந்து குறையும் ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது ஒரிசாக்கு இது வந்து ரொம்ப ஒரு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் விவசாயிகள் கிட்ட வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரிசாவுடைய அரசு வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு சொல்லி அப்போ இருந்து இது எல்லாருமே தான் வாங்கணும்னு சொல்லும் போது உருளைக்கிழங்குடைய ரேட் இன்னும் ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இதுல இருந்து எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ உருளைக்கிழங்குடைய பிரியர்கள் வந்து இந்திய அளவில் ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஒரு பானிபுரியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உருளைக்கிழங்கு வந்து ஒரு மெயின் டிஷ் மாதிரி நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க இந்த சமயத்துல உருளைக்கிழங்கே இல்லாம போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார்கிட்டயும் ஏற்பட்டிருக்கு